தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநிலத்தினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் இங்கு இருக்கக்கூடிய பல பேரை கட்சிக்கு கொண்டு வந்தவரும் உருவாக்கியவருமான வாழும் காமராஜர் அவர்களை கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னார் அவர்கள் நம் மத்தியிலே உரையாற்றுவார்கள். ஆண்டுகளாக தமிழகத்திற்கு தர வேண்டிய முறைப்படியான காவிரி நீரை தராமல் தடுத்து ஆங்கிலேய வரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவிரி பிரச்சனைக்கு ஒரு முறையான தீர்வு காண வேண்டும். நம்முடைய தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான விவசாய நீரை முறைப்படி அந்த அரசு தர வேண்டும். அந்த நீர் இங்கே வரக்கூடிய வகையில் இருப்பதை மாற்றி மேகதாதுவிலே கட்ட துணிந்து கொண்டிருக்கின்ற அந்த அணையை தடுக்க வேண்டும் என்பதற்காக கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணாமலை அவர்களே, தலைவர் அண்ணாமலை அவர்களே, மாநிலத்துடைய துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவர் அருமைச்சர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் மாநில செயலாளர் அருமைச்சர் ஷாஜா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திலே தாங்கள் பணிபுரிந்த போது எப்படியெல்லாம் நடத்தப்பட்டோம் என்பதோடு கூட திமுக எப்படி தமிழகத்திற்கு துரோகம் செய்தது என்பதை பற்றியெல்லாம் எடுத்து வைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாநிலத்துறை துணைத் தலைவர் வி பி துரைசாமி அவர்களே, அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே பி ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் சம்பத் அவர்களே, விவசாயிகளுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஜி கே நாகராஜன் அவர்களே, மரியாதைக்குரிய வரதராஜன் அவர்களே, குமரிகிருஷ்ணன் அவர்களே, தகா பெரியசாமி அவர்களே, நாராயணன் அவர்களே, பிரசாத் அவர்களே, மாவட்டத்துடைய தலைவர் இளங்கோ அவர்களே, சிவகுமார் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தஞ்சை மண் தன் விவசாயத்திற்கு மட்டுமல்ல நாளை இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மேகதாது அணை திட்டத்தை கைவிடக் கூறி தொடர்ந்து நாம் போராடுவோம் என்று களத்திலே இறங்கியிருக்கின்ற மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர் அன்பிற்குரிய தம்பி கருப்பு முருகானந்தம் அவர்களே, காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற உணர்வோடு இங்கே இந்த உண்ணாவ ஒன்றிலே ஈடுபட்டிருக்கின்ற என் தாமரை சொந்தங்களே,
விவசாய பெருங்குடி மக்களை அத்தனை பேருக்கு நம்முடைய வணக்கம் வைத்து நிறுத்தப்படுகின்றேன். திமுக பற்றி கலைஞர் அவர்களை பற்றியெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்னிரண்டு விஷயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே பேசியவருடைய வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து நம்முடைய நாட்டை வந்து ஆக்கிரமித்து நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி செய்த போதுதான் 1800 சில்லறைகளிலிருந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. அந்த கடந்த காலத்தில் 1892 1924 எல்லாம் நிறைய பேர் பேசியாச்சு. 1910 வருஷத்துல கர்நாடக சந்தையில் மகாராஜாவுடைய ஆட்சி கண்ணம்பாடியுடைய இடத்தில் ஒரு அணை கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். கர்நாடகம் எப்படிப்பட்ட நிலைகளை எந்தெந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை சொல்கின்றேன். கலைஞர் நம்மளுடைய கல்வியிலே குறைந்தவர் அல்ல, ஞானத்திலே குறைந்தவர் அல்ல, அரசியல் தெரியாதவர் அல்ல, சாதாரண மனிதர்கள் கலைஞர். 69 பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திற்கு பின்பாக நெடுஞ்செழியன் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். நாங்கள் நெடுஞ்செழியன் ஆக முடியவில்லை. கலைஞருடைய திறன், ஆளுமை சக்தி, அறிவு கூர்மை, அவர் முதலமைச்சராக வந்தார் 69. மனசு வச்சுக்கணும், இதோ சாதாரணமா நான் பேசணும் கூடாது. 1910 கண்ணம்பாடியிலே அன்றைய மைசூர் அரசாங்கம் ஒரு அணையை கட்டுவதற்கு முடிவு செய்கின்றார்கள். அதற்கு முன்னாடி அணை கட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் அணை கட்டக்கூடாது அப்படின்னு சென்னை அங்கே ராஜாவுடைய ஆட்சி. இப்ப 41 TMC கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அணை கட்டுறது முடிந்துள்ளார். 41 TMC அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம், ஆங்கில அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். என்னைக்கு இந்தியா விட்டு போக வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தவர்களும் கூட இந்த மண்ணில் இருக்கும் வரைக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மண்ணுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று நினைவோடு கூட அன்னைக்கு அந்த அரசாங்கம் அதை இருந்தது, ஆங்கில அரசாங்கம் அதை இருந்தது. அந்த அணையை ரெண்டு நிலைகளில் கட்டுவதற்கு முடிவு செய்தார்கள். ஒன்று, முதல்ல 11 TMC கொள்ளாத கூடவே உள்ளன, இதுதான் கெட்ட போறோம் சொன்னாங்க. 11 TMC என்னங்க, குடிக்கக்கூடிய தண்ணி அந்த பகுதியோடு விவசாயத்துக்கு அப்படி நாங்க இருக்கக்கூடிய ஒத்துக்கிட்டாங்க. இந்த அரசாங்கம் ஒத்துக்கவில்லை, இங்கிருந்து ஆங்கில அரசாங்கம் ஒத்துக் கொள்ளவில்லை. அப்படின்னு போவது டெல்லியில் இருந்து ஆங்கில அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது என்னதுங்க விசேஷம். 11 TMC கொள்ளளவு கொள்ளக்கூடிய ஒரு அணைக்கு அசிவான எப்படி இருக்க போறாங்க, 41 TMC தண்ணீர் கொள்ளக்கூடிய அளவுக்கு அசிவான போறாங்க. எப்பேற்பட்ட கிளாடி பாருங்க, 41 TMC கொள்ளக்கூடிய அணைக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு 11 TMC சாதாரண 11 போட்டுகள் என்ன இருக்கு, 800 TMC தண்ணி போயிட்டே இருக்குது. 11 தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்தது, நிறுத்தப்பட்டது.
அதுக்கு பல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சிருந்தது 1924 இப்ப நான் பின்னாடி வரும் நாடு விடுதலை பெற்று விட்டது 1924 ஏற்படுத்தப்பட்ட ஒப்புதல் ஒப்பந்தம் மீண்டும் சீர் செய்யப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இரு மாநிலங்களால் இப்ப பிரச்சனை இருக்கு அதுதான் முந்தைய அறிப்பை செய்தாக வேண்டும் அன்னைக்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் முக்கியமான விஷயம் அருமைக்குரிய பிரிவு 1960 அவங்க ஒரு அணைய கட்டி ஆரம்பிக்கிறார் 1960 இந்த 60 கட்டப்பட்டு கட்டந்து அந்த அணைக்கு அடிக்கடி எப்ப தெரியுமா இருக்காங்க 1964 அணைய கட்டிட்டே இருக்காங்க அடிக்கலாம் எப்போ 64 இன்னொரு பெரிய கூட்டணி நடக்குதுன்னா 64 கர்நாடக சாதம் அடிக்கல் நாட்டுகிறது 60 கட்ட ஆரம்பிச்ச ஒரு அணைக்கு இப்போ 1968 இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த அரசாங்கம் 8 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துடைய நிதி வழங்க இருந்தார்கள் அமைச்சர் அவரு தெரியாதா 68 1970 படையபடி வேகம் கூடுது பிரச்சனை வருது இந்த 69 அரசியல் ரீதியான விஷயத்தை சொல்லுவோம் ஏற்கனவே பேசின விஷயம்தான் 1969 இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸை உடைக்கின்றார்கள் அப்படி உடைக்கும் போது உடைச்சது வந்து பெங்களூர் வளர்ச்சி அவர்களுக்கு மிக பாதுகாப்பாக இருந்தது இந்த இடம் எந்த இடம் பெங்களூர் வடகோட மாநிலம் இல்லை தெற்கோட வேற எந்த மாநிலம் கிடையாது கர்நாடக மாநிலம் அவர்களுக்கு மிக பலம் உறுதியதாக இருக்கிறார்கள் உடைச்சாங்க காங்கிரஸ் 68 அன்னைக்கு அந்த அரசாங்கம் இருந்தது வந்து காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் புதிய காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் எல்லாம் வருது வீரேந்திர பட்டேல் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் இந்த வீரேந்திர பட்டேல் காமராஜுடைய காங்கிரஸ் விஜயகுமாருடைய காங்கிரஸ் சஞ்சீவ் ரெட்டியுடைய காங்கிரஸ் இவரை சேர்ந்திருக்கிறார் இப்போ இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பெரிய அவமானமாக கூடுவது அதனால என்ன பண்ண இந்த ஆளை எப்படியும் ஒழிச்சாகணும் எப்படி அவர் வீரேந்திர பட்டேலை நீக்கி ஆகணும் 72 தேர்தலில் தேவராஜா அவர்களை முன்னிறுத்தி அவருக்காக பிரச்சாரம் செய்கிறார்கள் அவருடைய வேட்பாளராக இருந்திருக்கிறாங்க அவர் வெற்றி பெற்றாக வேண்டும் அருமை குறித்து வந்து இப்ப தான் இங்க எந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா 1970 ஏற்பட்ட பிரச்சனை 1971 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் நீதிமன்றத்திலே வழக்கு கூறுகின்றார்கள் நடுவர் ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் வழக்கு போடுறாங்க 1971 இப்போ மரியாதை ராஜா அவர்கள் சொன்னாங்க இல்ல என்ற கூட்டணி எந்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று 67 போராடி வென்றாரோ கலைஞர் அவர்கள் திமுக கூட்டணி அவங்க ஜெயித்து வந்திருக்கிறாங்க இப்போ இந்திரா காந்தி அம்மையாருடைய மத்திய அரசாங்கத்தை காப்பாற்றிய திமுக
இங்க மீண்டும் திமுக அவர்கள் துணைவிந்தது காங்கிரஸ் என்று சேட்டம் பண்றாங்க. அந்த 72ல இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல கலைஞர் தனியா கூப்பிட்டு பேசினாங்க. என்ன இந்த பேசல வந்து விட்டுற முடியுங்க தமிழ பேசி முடிச்சுக்கிறாங்க. யாருன்னா சாட்சி எந்த சாட்சியும் கிடையாது. யாரா சாட்சி தாங்க திமுக யாரோ சாட்சி இருக்காங்களா? மனசாட்சியா? அது வந்து கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பிரமாதமான ஐடியா. 1800 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனைக்கு இப்படி ஒரு ஐடியாவை எவன் சொன்னது கிடையாது. கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்மை அடிமைப்படுத்தி வைத்த ஆங்கிலேயர் அவை இங்கிலாந்து வரைக்கும் கேஸ் பேசினான். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வழக்கினை யாரை நம்பி கொடுத்தாங்க? 68ல் 8 கோடி ரூபாய் அணை கட்டுவதற்கு கொடுத்த இந்திரா காந்தி அம்மையாரை நம்பி இவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி வந்து முடிஞ்சாச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சொன்னாங்கன்னா பார்லிமெண்ட் சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஒரு குழு ஒன்றும் அமைக்க முடியாது, இதுதான் இருக்கும் அப்படி. 74 புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் ஒப்பந்தம். 1924 50 வருஷம் தான் செல்லுபடியாகும். பழையபடி என்பது ரெண்டு மாதம் ஆயிட்டிருந்தோம். கலைஞர்கள் இந்த தமிழக மக்கள் கேட்டீர்களா? இந்த தன்னை தலைமை சென்ற மக்கள் யாராவது நீங்க கேட்டீங்களா? யாரிடம் கேட்டு நீங்க நிதா பண்ணீங்க? அது சாட்சி என்ன? இன்னைக்கு வழக்கை பற்றி சொன்னது 16 ஆண்டுகள் கழித்து. நான் சொல்றது தப்பா இருந்தாலே என்ன திருப்பீங்க? அவரு கேஸ் எல்லாம் விட்டுற பண்ண பின்னாடி 16 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ரகசியமா ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நிறைய அவர்கள் ஏமாற்றப்பட்டுவிட்டார். அந்த ஒரு மனுஷன் மட்டும் இந்த மண்ணை பற்றி கவலைப்படாமல் இருந்திருப்பாருன்னு சொன்னா பாலைவனமாக மாறியிருக்கும். இந்த மண் இன்று தார் பாலைவனமாக மாறியிருக்கும். ஒரு மனுஷன் வாழ முடியாது. அன்னைக்கு மரியாதைக்குரிய ஐயா ரங்கநாதன் அவர்கள் கொடுத்த அந்த படத்து அதனை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு தஞ்சை தரணியை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. கொல்லப்படக்கூடிய தமிழர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நான் என்ற நிலைமை திருநெல்வேலி உட்கார்ந்து கலைஞர் ரூபநாதகம் எல்லாரும் பெரிய மகிழ்ச்சியா உண்டாக உண்ணாவது 1.5 மணி நேரம் அப்போ ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி வந்தது பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்து செய்தி வருது. மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அதுக்கு பின்னாடி வந்து ஜனாதிபதி மாறார். பிரணாப் முகர்ஜி அவர்கள் செய்தி கொடுத்தாரு. என்ன செய்தி? நிறுத்த நிறுத்த சொல்லியாச்சு, சுமூகமா எல்லாம் முடிஞ்சாச்சு, நீங்க கட்டில எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு.
ரமேஷ் எத்தனை பேர் இருந்தாங்க அந்த வகையில் அசையாளிக்கு வாழ்வாய் இருப்பாரா? அதான் இந்த கடவுள், அதான் இந்த கடவுள். அதனால அப்படி நடக்காது. இதெல்லாம் மனதில் எடுத்துக் கொண்டு தயவு செய்து கடப்படியை நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். ரொம்ப தான் ரொம்ப தான். 2026 2026 நம்முடைய இலக்கு நாம் வெற்றி கட்டை தீர வேண்டும், ஆட்சி கைப்பற்றி தீர வேண்டும். தமிழகத்தை ஆடுகின்ற கட்சி அது பாரதிய ஜனதா கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை மனதிலே கொண்டு களம் இறங்குவோம், வெற்றி பெறும் என்று கூறி நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு மனப்பூர்வமான இந்த பாராட்டுகளை வாழ்த்துக்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன்.